இணையதளங்களில் பெரிய பேசு பொருளாக அமைஞ்சிருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ், சைந்தவி இவங்களுடைய பிரிவு தாங்க இன்னைக்கு பேசு பொருளாக அமைஞ்சிருக்கு. இவங்க எங்களுடைய மன நிறைவுக்காக, மன நிம்மதிக்காக நாங்கள் பிரிஞ்சு போகிறோம் அப்படிங்கிறாங்க. 11 வருட மன வாழ்க்கையை வந்து இவங்க வந்து உதறிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மன நிம்மதிக்காக பிரிகிறோம்னு சொன்னாலும், இவங்களுடைய குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருக்கு, அந்த குழந்தையுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க யோசிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். இது இவங்க மட்டும் இல்லை, சினிமா துறையில் பல பேர் வந்து இன்னைக்கு விவகாரத்தை வாங்கிட்டு வெளியே போய்க்கிருக்காங்க. அவங்க எல்லோரும் வந்து குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வந்து பார்க்கறதே கிடையாது. இவங்க சினிமாவில் வந்து பெரிய ஹீரோவாக நடிக்கலாம், ஆனால் வந்து குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பார்க்காம தன்னுடைய சுயநலத்திற்காக அதான் அவங்க விவகாரத்தை வாங்கிட்டு வெளியேறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எல்லோருக்கும் நல்லா தெரியுது. இங்கே ஜி வி பிரகாஷ் அதேமாதிரி தான், குழந்தையுடைய எதிர்காலம் கருதாமல் தன்னுடைய மன நிம்மதிக்காக வெளியேறும் சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன? இவர் வந்து எதுக்காக திடீர்னு 11 வருடங்களுக்கு பிறகு வந்து திடீர்னு விவகாரத்தை வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து பல படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த பல படங்களை வந்து நரியர்களோட நெருக்கமாக நடிச்சிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பல பேர் முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி இவர் வந்து பெரிய டாப் ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறதுனால வந்து இவர் குடும்பத்தை சரியாக பார்க்கல. சினிமா தொழிலே தெரிஞ்சதுனால குடும்பத்தை சரியாக பார்க்காதனால இவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் முன் வைக்கிறாங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்து போதும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி வீடியோக்களை வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அதே மாதிரி நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை இல்லை கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஜி வி பிரகாஷ் உடைய விவகாரத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருவோம். ஏஆர் ரகுமானுடைய சகோதரி மகனாக இருக்கிறவர் தான் ஜி வி பிரகாஷ். இவர் வந்து ஒரு இசையமைப்பாளராக வந்து அறிமுகமாகிறார். அறிமுகமாகும்போது இவர் வந்து 2013 அப்போ இவருடைய பள்ளி தோழி அப்படின்னு சொல்லிக்கிற சைந்தேவியை வந்து லவ் பண்ணி வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் போய்க்கிருக்கு. இவர் வந்து இசையமைப்பாளராக மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பல படங்களை வந்து ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்த பின்னாடி தான் இவர் குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள் மேலே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 11 ஆண்டுகள் வரைக்கும் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு சச்சரவுகளும் வந்து இவங்க சிக்கலை அப்படின்லாம். ஜி வி பிரகாஷ் வந்து தாங்க கூட நடித்த நடிகர்களோட வந்து பல கிசுகிசுக்கள் வந்து பேசப்பட்டார். ஒவ்வொரு படத்துலையும் அவர் நடிக்கிற ஒவ்வொரு படத்துலையும் நடிக்கிற நடிகர்களோட இணைத்து பேசப்பட்டார் சொல்லலாம். இருந்தாலும் இது வந்து பூதாகரமாக வெடிக்காமல் தான் இது வரைக்கும் இருந்து போய்கிட்டே இருந்துச்சு. இவங்களுடைய மன வாழ்க்கையும் சரி, சரியாக தான் போய்கிடுச்சு. இன்றைக்கி திடீர்னு வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அறிக்கை வராங்க, எங்களுடைய மன நிறைவுக்காகவும் மன நிம்மதிக்காகவும் எங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் வந்து நாங்கள் வந்து பிரிகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சாங்க. எல்லோருக்கும் அதிர்ச்சி. என்னடா இது, இவங்க நல்லா தானே இருந்தாங்க, நல்லா இருந்து ஏன் பிரிகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து ஒரு 6 மாத காலமாக தான் இந்த பிரச்சனை ஓடிக்கிருக்கு. அதாவது இத்தனை ஆண்டுகளாக சரியாக தான் அவங்களுடைய குடும்பம் போய்க்கிருந்துச்சு, இப்போ 6 மாத காலமாக அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், அந்த பிரச்சனையினால் வந்து தான் இவங்க இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. இவங்க சொன்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தா, எங்களுடைய மன நிம்மதி அப்படி ஒரு காரணத்தை முன் வச்சாங்க. இன்றைக்கி வந்து மன நிம்மதி அப்படின்னு வைக்கிறாங்க. இதே மன நிம்மதிக்காக இவங்க விலகி போகிறது சரி, ஆனால் இவங்களுடைய குழந்தை ஒன்று இருக்குது, பெண் குழந்தை, அணவி அப்படிங்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தையுடைய எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லவே இல்லை. எங்களுடைய மனநிலைவு நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறாங்க, அந்த குழந்தையுடைய எதிர்காலம். இதே வந்து இவங்க வந்து சினிமா துறையை சேர்ந்தவங்க, இவங்க வந்து பணம் இருக்குது, புகழ் இருக்குது, அதனால் வந்து இவங்க வந்து வெளியேறினால் மட்டும் இல்லாமல் அந்த ஆணவம் அப்படி சொல்லலாம், அதே மாதிரி விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் கிடையாது. நீ என்ன பெரிய ஆள், உன்னோட நான் பெரிய ஆள், நான் பெரிய ஹீரோ, நான் பெரிய கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன், நான் பெரிய பணக்காரன் அப்படிங்கிற ஒரு ஈகோ, அந்த ஈகோனால தான் வந்து இவங்களுக்குள்ள வந்து மனஸ்தாபம் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இவங்க மட்டும் இல்லை, சினிமா துறையை சேர்ந்த எல்லோருகிட்டே அதேமாதிரி தான் வந்து தனுஷ், ஐஸ்வர்யா இவங்க பிரச்சனையும் வந்து ஈகோ அப்படின்னு சொல்லலாம். இவங்க விட்டு கொடுக்காம போகிற பிரச்சனையினால தான் இவங்க விவகாரத்தை வரைக்கும் போயிருக்காங்க. சினிமா துறையில் வந்து இது சாதாரண விஷயமா இருக்கலாம்,
ஆனால் இதே வந்து ஒரு நடுத்தர குடும்பம் இருக்குது, ஒரு ஏழ்மையான குடும்பம் இருக்குது, இந்த குடும்பத்திலையும் வந்து குடும்பத்துக்குள்ளே சண்டை வராமல் இருக்கா அப்படின்னு பார்த்தா சண்டை வரும். குடும்பம் அப்படின்னாலே வந்து சண்டை வரும். ஆனால் அந்த சண்டையை வந்து என்னன்னாக்க அவங்க வந்து சொந்தக்காரங்க அதாவது குடும்பத்தார் வந்து பேசி சரி பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஈகோ இருக்காது. பெரிய பணக்காரன், நான் காசு இருக்குது, நீ என்ன பெரிய ஆள், உன்னை விட நான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு ஈகோ இல்லாதனால வந்து நடுத்தர குடும்பத்திலேயோ இல்லை ஏழ்மையான குடும்பத்திலேயோ சரியாகிக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குது, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பார்த்துட்டு சரி நம்மளுக்கு குழந்தை இருக்குது, அதனுடைய எதிர்காலம் இருக்குது, அந்த குழந்தைக்காக வந்து நம்ம சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லி நடுத்தர குடும்பத்தில் ஃபுல்லாக நிறையா பேர் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து ஒதுக்கி விட்டுட்டு குழந்தைக்காக வாழ்வாங்க. ஆனால் வந்து இங்கே இவங்க சினிமாத்துறையை சேர்ந்த பல பேர் வந்து அதை கண்டுக்கதே கிடையாது. தன்னுடைய சுயநலம் தான் முக்கியம், அதனால் வந்து என்னுடைய நிம்மதி தான் முக்கியம், குழந்தை எப்படின்னா பார்த்துக்குறோம், அது பணத்தை கொடுத்து செலவழித்து பார்த்துக்குருவோம், என்னுடைய நிம்மதி தான் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிரியுறாங்க. அதேமாரி தான் வந்து இந்த முறை வந்து ஜி பிரகாஷுடைய கதையை அமைஞ்சிருக்கு. இந்த பிரச்சனை ஏன் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தா ஜி பிரகாஷ் வந்து இசையமைப்பாளராக இருக்கார். இசையமைப்பாளராக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல டாப் இசையமைப்பாளர், இவருடைய இசைகள் ரொம்ப அருமையாக இருக்குது, கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவருடைய புகழ் போக 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 இவர் ஒரு சினிமாவில் நடித்தா என்ன அப்படின்னு சொல்லி நடிக்க ஆரம்பிக்கிறார். டார்லிங் படத்தில் நடிக்கிறார். டார்லிங் படம் வந்து ஒரு நல்லா படம் நல்லா போய்க்கிருக்கு. போன உடனே அடுத்தடுத்து படங்கள் வருது. ஆனால் வந்து அந்தளவு படங்கள் வெற்றி அடைஞ்சதா அண்டாது இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் நடித்த பல படங்களை வந்து ஒன்று ரெண்டு படம் அப்படி தான் கொஞ்சம் நல்லா ஹிட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். மற்ற படங்கள் நிறையா படங்கள் ஊற்றிக்கிட்ட படங்கள் இருக்குது. ஆனால் இவர் நடித்த படத்தில் நடித்த நடிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அத்தனை பேரோடையும் வந்து இணைத்து பேசப்பட்டார். அது எந்தளவு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் இணையதளங்களில் வந்து பார்த்தோம்னா எல்லா நடிகர்களையும் வந்து இணைத்து பேசப்பட்டார். இப்போ டார்லிங் படமாக அந்த நடிகையோட இதே இது மற்ற நடிகள் நிறைய எல்லா நடிகர்களோட வந்து இணைத்து தான் பேசப்பட்டார். அது வந்து பல சர்ச்சைகள் ஆச்சு. ஆனால் வந்து அந்த உண்மை அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் போய்கிட்டே இருந்தது. அதனால் கூட அவர் குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இணையதளவாசிகள் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவருக்கு பல நடிகர்களோட நெருக்கமான காட்சிகள் நடித்தாருப்பா. அவர் பார்க்கவே வந்து நம்மளுக்கு கண் கூசுது. சில டேத்துக்கு வந்து அந்த டிவிலே அந்த சீன் வந்தாலே நம்மளே வந்து ரிப்போர்ட்டை வச்சு மாற்றுற மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி சீன்கள் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு நெருக்கமாக நடிச்சிருந்தார். அதனால் வந்து சைந்தவி வந்து இந்த மாதிரி சீன்களை நடித்ததை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து கோவம் இருந்துச்சு. ஏன்னா இவங்க ஒரு நடிகை கிடையாது, ஒரு பாடகி தானே. நடிகையாக இருந்தால் சகிச்சுக்கிட்டு போயிடலாம், ஆனால் பாடகின்றதுனால இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போக முடியாமல் அவங்களுக்குள்ள ஏன் இப்படி நடிக்கிறீங்க, எதுக்கு நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இதுதான் மூல காரணம். அவர் நடிகளோட நெருக்கமாக நினைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே வந்து உதயமாச்சு அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் நினச்சாங்க இல்லைப்பா அதெல்லாம் கிடையாது, இவர் வந்து படம் நடிச்சிருக்காரு, பல படம் நடிச்சிருக்காரு, பல படங்களை வந்து ஹிட்டே ஆகலை, இவருக்கு வந்து ஒரு டாப் ஹீரோ ஆகணும், நம்மளும் ஒரு நிரந்தரமான இடத்த பிடிக்கணும் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசை. அதனால் வந்து ஒரு ஹிட் படம் கொடுக்கணும் அப்படின்றக்காக இவர் வந்து சினிமான்னு அழைஞ்சிட்டாரு. அதே மாதிரி வந்து ஒரு ஹிட் படம் கொடுக்கணும்னு சொல்லி கதைகள் தேடிக்கிட்டே நடிப்புன்னு இருந்ததுனால குடும்பத்தை சரியாக பார்க்கல. அவர் ஒவ்வொரு தினம் வந்து ஷூட்டிங்லேயே தெரிஞ்சார். அதனால் குடும்பத்தை கண்டுக்காமல் இவர் அதிலே இருந்ததுனால அவர் குடும்பத்துக்குள்ளே என்ன நீ குடும்பத்தை பார்க்க மாட்டேற சினிமாண்டு இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அதனால் சில பிரச்சனைகள் வந்திருக்கும். இந்த பிரச்சனையால் தான் அவங்களுக்குள்ள டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க. எது எப்படியோ வந்து இன்றைக்கி வந்து அவங்களுடைய விஷயம் வந்து வெளி உலகத்துக்கு தெரியாமல் இதுதான் பிரச்சனை, இவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே இதுதான் பிரச்சனை அப்படின்னு தெரியாமலேயே வந்து இன்றைக்கி விவாதத்தை வரைக்கும் போயிருக்காங்க. அந்த காரணம் வந்து மன நிம்மதிக்காகவும் எங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் நாங்கள் இந்த விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பண்ணுறாங்க, ஆனால் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் கருதாமல் இவங்களுடைய மன நிம்மதிக்காக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் எல்லோரும் வந்து நிறையா பேர் பண்ணிக்கிருக்காங்க. சினிமா துறையை சேர்ந்த பல பேர் பண்ணிக்கிருக்காங்க. ஐஸ்வர்யாவும் சரி தனுஷும் சரி அவங்கள வந்து விவகாரத்து பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. கடைசி நிக்க ரஜினிகாந்த் இருக்க போய் அந்த குழந்தைகளை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தாவோட இருக்காங்க. இதே பிள்ளைகளை விட்டுட்டாங்க, தாத்தா இருக்கிறதுனால சரியாக போச்சு, தாத்தா இல்லாட்டி பிள்ளைகள் எங்கே போய் நிற்கும். இவங்களும் இந்த மாதிரி தான் அவங்களுடைய சுயநலத்திற்காக தான் பல பேர் வந்து விவகாரத்துக்கே போகிறாங்க. இந்த விவகாரத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈகோ தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஈகோ பணம் புகழ் அப்படிங்கிறதுனால வார ஈகோனால தான் சினிமா துறை சேர்ந்த பல பேருக்கு வந்து விவாகரத்து ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே மறுக்கப்படாத உண்மை.